அவர் இடத்துல. அவர் தான் வந்து கோப்புகள்லாம் பார்க்குற பிஏ. அவர் அந்தளவுக்கு வந்து கோப்புகளை பற்றியும் எங்கெங்கெல்லாம் இடம் வாங்கியிருக்கிறாங்கன்ற பற்றியும் இப்படி பல்வேறு அவர் கேள்வி கேட்குற தப்பில்லை. அவர் அவ்வளவு தூரம் அச்சுறுத்தி, ஆனால் அவர் வழக்கறிஞர். அவர் அரசாங்கத்தில் வந்து அண்டர் செக்ரட்டரி வரைக்கும் இருந்தவர், பல கோப்புகளை பார்த்தவர். அவர் கண்ணீர் விட்டு அழுகிற அளவுக்கு அவளை நிர்பந்தப்படுத்தி அவடத்தில் 5 தினங்கள் அவர்கிட்ட 4 தினமாக நேற்று வரைக்கும் பண்ணாங்க. அதுக்கடுத்து எனக்கு ஓட்டுற ஓட்டுநர் முத நாள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். அந்த ஓட்டுநர் மறுநாள் அவரை அழைச்சி கொண்டு இன்றைக்கி சாயங்காலம் தான் அவர் விட்டாங்க. அவரை தனிமைப்படுத்தி ஒரு அமைச்சருக்கு வண்டி ஓட்டுறது தப்பா? அவரை தனிமைப்படுத்தி பல்வேறு என்னை தொடர்புபடுத்தி பல்வேறு கேள்விகளை வந்து ஒரு டிரைவர்கிட்ட, டிரைவர் வண்டி ஓட்டுறது தான் வேலை சம்பளம் வாங்குறாரு அரசாங்கத்தில், அவர்கிட்ட வந்து 5 நாளாக வந்து விசாரணை. அது என்ன, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறேன், என் மனைவி தனியாக இருக்கிறாங்க, என் 2 பசங்க தனித்தனியாக இருக்கிறாங்க, எல்லாருமே இன்கம் டேக்ஸ் அசஸ்சி, என் மனைவி இன்கம் டேக்ஸ் அசஸ்சி, என் பெரிய பிள்ளை வந்து இன்கம் டேக்ஸ் அசஸ்சி, என் சின்ன பிள்ளை எல்லாருமே இன்கம் டேக்ஸ் அசஸ்சி, அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் போய் இந்த 4 தினமும் பல்வேறு வகையில் அவங்களாம் மன உளைச்சல் என்ற அளவுக்கு பல்வேறு கேள்விகள் என்னை தொடர்புபடுத்தி, கடைசியாக நான் தங்கியிருந்த இந்த கல்லூரியில் இருக்கிற அந்த தங்கு விடுதியில் வந்து சல்லடை போட்டு அறிவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார், அப்படி சல்லடை போட்டு ஆய்வு என்ற பேரில் எல்லாத்தையும் இவங்க செஞ்சாங்க. அதோடு மட்டுமல்ல, என்னை தொடர்புபடுத்தி விழுப்புரம், வந்தவாசி, கரூர், கோவை, அது என்ன திருவண்ணாமலை நம்முடைய ஊரில் இருக்கிற பல இடத்துல போய் தொடர்ந்து இந்த 5 தினங்களாக பல்வேறு தொடர்புபடுத்தி பல்வேறு கேள்விகளை அச்சுறுத்துவது இது போன்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் இந்த ஐடி ஆஃபீஸர் மேலே இப்போ கூட எனக்கு ஒன்றும் கோபம் வரல. என்ன காரணம் தெரியுமா? அம்பு தான் இவர்கள், அம்பு விட்டவர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. ஏன்னா ஐடி ரைடை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் எனக்கும். ஏன்னா ஏற்கனவே என்னுடைய வீட்டில் 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று நான் வேட்பாளராக இருக்கிற பொழுது என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்க என்னுடைய அன்பு தலைவர், அவர் வந்து தங்கியிருந்த நேரத்தில் கூட ரெய்டு பண்ணாங்க. அதை பற்றி கவலைப்படலை. ரெய்டு பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அப்போ 2 நாள் என்னுடைய தேர்தல் வேலையும் முடக்கினாங்க, எனக்கு மன உளைச்சல் தந்தாங்க. அவருடைய விளைவு என்ன, 50,000 ஓட்டில் ஜெயிக்க வேண்டிய வேலு வந்து ஏறத்தாழ 1,00,000 ஓட்டில் சேர்ந்த திருநாள் மக்களை இதை ஜெயிக்க வச்சாங்க. அதை விட இந்த முறை எல்லாருடைய மன உளைச்சலையும் உருவாக்கி கல்லூரியில் பணியாற்றுகின்ற பல்வேறு நிலையில் இருப்பவர்கள், இன்சூரன்ஸ் பார்க்குற ஒரு கிளார்க்கு, அக்கௌண்ட் பார்க்குற ஒரு கிளார்க்கு, பேங்குக்கு போகிற ஒரு கிளார்க்கு, ஹெச்ஆர்ஏ என்று சொல்லப்படுகிற டாக்டருடைய அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸை பார்க்குற இப்படிப்பட்டவர்கள்லாம் தனித்தனியாக அழைச்சி திருவண்ணாமலையில் அந்தளவுக்கு வந்து இந்த ரைடு வந்து பண்ணுறது தான் வந்து. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு வந்த அதிகாரி மீது எனக்கு சிறிய அளவு கூட எனக்கு அவங்க மேலே வருத்தம் இல்லை. ஆனால் அவங்களை அனுப்பி என்னை தொல்லை கொடுக்க சொன்னாங்க பார். அதனால தான் சொன்னேன், அன்பு இவர்கள், அன்பு எய்தவர்கள் எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சில தண்ணீர் விளக்கத்தை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த 4 நாள் டிவியில் பல்வேறு கற்பனை கதைகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ஒன்றும் வந்து எங்கேயோ ஃபாரின்ல இருந்து இறங்கலை, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நான். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி விட்டு பிள்ளை என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கற்பனை கதை எழுதின டிவியில் எழுதினவங்க சமூக வலைத்தளத்தில் கற்பனை கதை எழுதுனதுக்கு நீங்களே உங்களுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடிப்படையில் நான் ஒரு விவசாயி விட்டு பிள்ளை, அதுக்கு பின்னால் திருவண்ணாமலைக்கு வந்தேன். திருவிழு திருவில் ஜீவா அச்சகன் ஒரு பெரிய அச்சகத்தை உருவாக்கினேன், அதை நடத்தினேன். அதுக்கு பின்னால் லாரி ஓனர்னு அவசரம் பண்ணு லாரிகளை வாங்கி லாரி வச்சு நடத்தி லாரி ஓனராக இருந்தேன். அதுக்கு பின்னால் சென்னையில் வந்து படத்தொழிலில் நான் ஈடுபட்டு பல படங்களில் பட விநியோகஸராக இருந்தேன். அவனுடைய வளர்ச்சி பட தயாரிப்பாளராக ஆனேன். இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில்
அப்படி நான் ஈட்டிய பணத்தை தான் என்னுடைய தாய் மீது சரஸ்வதி அம்மாள் என்கிற அறக்கட்டளை 1991 முதல் முதலாக நான் பவுண்டரி சேர்மனாக இருந்து நான் வந்து தொடங்கினேன். அது பல்வேறு கல்வி நிறுவனங்களை நாங்கள் அதன் மூலமாக உருவாக்கணும். இந்த சுற்றுவட்டாரத்தில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஒரு ஒரு கிராமத்தில் இன்றைக்கு பல பேர் பொறியாளராக இன்றைக்கு பல்வேறு தொழில் புரட்சி இந்த பக்கத்தில் நடந்திருக்குன்னு சொன்னாக்கா மனசாட்சி உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். நான் ஒரு கல்லூரியை மட்டும் இல்லை அந்த வளாகத்தை நான் ஆரம்பிக்கலைன்னு சொன்னாக்கா எத்தனை பேர் சென்னைக்கு சென்று நம்முடைய கிராமத்து பிள்ளைகளை படிச்சிருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பணியில் நான் ஈடுபட்டிருந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில்தான் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தேன். ஒரு முறைக்கு இருமுறை இல்லை, தொடர்ந்து நான் 6 முறை மக்களுடைய பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெற்றதோடு இல்லை மக்களுக்கு நான் வந்து தொண்டு செஞ்சுருக்கிறேன். என்னால் இந்த பத்திரிகை நண்பர்கள் மூலமாக என்னால் வெளிப்படையாக நான் ரொம்ப அடக்கத்தோடு சொல்ல விரும்புகிறேன். யாராவது இந்த மாவட்டத்தில் எதிர்கட்சிக்காரர் கூட சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட வேலை ஏதாவது கையிட்டு பெற்றிருக்கிறான் என்று யாராவது ஒருவர் சொன்னால் கூட அதுக்கு நான் பதில் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அப்படி நான் பொது வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தையும் நான் கடைபிடித்து கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட நிலையில்தான் என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 என்னை உணவுத்துறை அமைச்சராக என்னை ஆக்கினார். அப்பொழுதான் நான் நிர்வாகத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். எங்களுடைய குடும்பம் தான் அந்த அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த அறக்கட்டளைக்கு யார் சேர்மன்னா என் பக்கத்தில் ஏன் அவர் ஐஸ் வந்திருக்கிறனா இவர் வெளியே இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னுடைய முதல் மகன் குமரன் இவர் தான் வந்து அந்த அறக்கட்டளையுடைய தலைவராக இருந்து பணியாற்றுகிறார் என்பது லோக்கலில் இருக்கிற பத்திரிகை உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் அறக்கட்டளை விட்டு விட்டே வெளியே வந்துட்டேன். எனக்கு அந்த நிர்வாகத்திற்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எனக்குன்னு இருக்கிற சொத்து 48 ஏக்கரா புள்ளி 33 சென்ட் தான் என் மீது நேரடியாக எனக்கு நிலை இருக்குது. காந்தி நகரில் வீடு கட்டும் சங்கத்தின் மூலமாக எனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், அதை வந்து மருத்துவமனையாக ஆக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 33 ஆண்டுக்கு நான் அதில் லீஸு கொடுத்துருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு எனக்கு பணத்தை வாங்கி நான் லீஸு கொடுத்துருக்குறேன் ஒரு மருத்துவமனைக்காக. சென்னையில் எனக்கு ஒரே ஒரு வீடு இருக்குது. இதுதான் என்னுடைய சொத்து. இதுதான் ஏற்கனவே நான் தேர்தலில் நிற்கிற பொழுதும் சரி வேட்புமனு தாக்கல் செய்கிற பொழுதும் நான் இதான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய சொத்து இதுதான். இன்றைக்கு என் மீது நம்பிக்கை வைத்து இந்த துறையை மிக சிறப்பாக நடத்துவார் என்று என்னுடைய முதலமைச்சர் என் அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் இந்த துறையை என்னிடத்தில் ஒப்படைத்த பின்பு கூட நான் எங்கேயும் ஒரே ஒரு சென்ட் இடங்க கூட நான் சொத்து சேர்த்துக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதோடு மட்டுமில்லை, தொடர்ந்து நான் இன்கம் டேக்ஸுடைய அசஸி நான் வருடாபாடம் நான் கணக்கு வழக்குகளை கரெக்டாக முறையாக நான் இன்கம் டேக்ஸுக்கு நான் கணக்கு செலுத்துகிறேன். அதுக்குரிய வட்டி அதுக்குரிய டேக்ஸி கட்டுறேன். அதிலேருந்து நான் எப்பொழுதுமே நான் இன்கம் டேக்ஸை ஏமாற்று போன அல்ல. ஏன்னா எனக்கு இருக்கிற சொத்தையும் சொல்லிட்டேன், நான் கட்டுற டேக்ஸியும் சொல்லிட்டேன். அதோடு மட்டுமல்ல, இன்னொன்று உங்களுக்கு தெரியும், 2006-2011 நான் உணவுத்துறை அமைச்சராக இருந்து அதை மிக சிறப்பாக நான் நடத்தினேன் என்று இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் சரி தலைவர் கலைஞர் அவர்களும் பாராட்டியதோடு மட்டுமல்ல உச்சநீதிமன்றமே இந்த துறையை பாராட்டி அப்பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் இந்து பத்திரிகையிலையும் பெரிய ஆர்டிக்கிலே வந்தது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையை பிற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தீபக் பண்டாரியும் வர்மா அவர்களும் பாராட்டி அதுகளெல்லாம் வெளியில் வந்தது. அப்படி நான் சிறப்பாக அந்த துறையை எடுத்து நான் பணியாற்றினேன். அதற்கு பின்னால் 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2011 என் மீது வழக்கு கிடையாது, 2012 என் மீது வழக்கு கிடையாது, 2013 காவல்துறை மாநிலத்தில் அன்றைக்கு மாண்புமிகு அம்மையார் முதலமைச்சராக இருந்தபொழுது நான் கடுமையாக அந்த துறையை நான் விமர்சனம் செய்தேன் என்கிற ஒரே காரணத்திற்காக 2 ஆண்டு காலம் கழித்து 2013 என் மீது 11 லட்சம் ரூபாய் சொத்தை சேர்த்து விட்டேன் என்று என் மீது ஒரு வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கு இதே திருவண்ணாமலை ட்ரெயில் கோர்ட்டில் கேஸ் 3 ஆண்டு காலம் வழக்கு நடைபெற்று
அன்றைக்கு அந்த நீதிபதி ஒரு அம்மையார் தீர்ப்பு வழங்கினார். என்ன தீர்ப்பு வழங்கினார் உங்களுக்கெல்லாம் தெரியும். அன்றைக்கு இவர் மீது அரசியல் உள்நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்கு இந்த வழக்கு என்று தள்ளுபடி செய்தார்கள். அதற்கு பின்னால் அம்மையார் விடவில்லை. உயர்நீதிமன்றத்தில் என் வழக்கை அப்பீல் செய்தார்கள். உயர்நீதிமன்றத்தில் 2 ஆண்டு காலம் அந்த வழக்கு அங்கே நடைபெற்றது. கீழ்கோர்ட்டில் வழங்கியது தீர்ப்பு தான் உண்மையான தீர்ப்பு என்று அது உறுதி செய்தது. அதற்கு பின்னால் அந்த அம்மையார் விடவில்லை. நான் இறந்துவிட்ட அம்மையாரை நான் விமர்சனம் செய்யவில்லை, நடைபெற்ற சம்பவத்தை தான் நான் சொல்லுகிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடைபெற்றது. அந்த சுப்ரீம் கோர்ட்டிலையும் நான் நிரபராதி, இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்கு என்று உச்சநீதிமன்றமே அது தள்ளுபடி செய்தது என்பது உள்ளூர் இருக்கிற பத்திரிக்கையார் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அப்பொழுது நீங்களே பத்திரிக்கையில் அந்த செய்திகள்லாம் போட்ட வரலாறுலாம் உங்களுக்கு தெரிந்த ஒன்று. நான் கேட்குறேன், நான் ஒரு அரசியல்வாதி, நான் எனக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பை தந்திருக்கிறார் முதலமைச்சர். அமைச்சருங்கிற பொருளில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறார்கள், பொதுமக்கள் இருக்கிறார்கள். பொதுமக்களுடைய அவர்களுடைய வேண்டுகோளை என்னிடத்தில் தான் வைக்க முடியும், மணி என்னிடத்தில் கொடுக்க முடியும். அமைச்சருங்கிற முறையிலும் சரி, அரசியல்வாதி என்கிற பொழுது என்னுடைய நான் சார்ந்திருக்கிற என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் என்னை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை சொல்ல தான் செய்வாங்க. அவரெல்லாம் என்னிடத்துல வருவது தவறா? அப்படி வந்தவர்களெல்லாம் மையப்படுத்தி அவர்களிடத்திலே போய் தொடர்பு படுத்தி கொண்டு ஐடி ரேடு போகுது என்பது எந்த விதத்தில் நியாயம்? அது என்ன, தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த யார் தொழிலதிபர்களே இல்லையா? அவர்கள் வீட்டுக்கெல்லாம் தினம் வந்து ஐடி ரேடு போய் கொண்டு தான் இருக்கிறதா? ஆக ஐடி ரேடு எங்கே போகிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் இருக்கிறோம் என்கிற அந்த அடிப்படையில் ரைடு வருகிறார்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த ரைடுக்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அந்த தொண்டர்களோ என் தலைவனோ நாங்களோ இதற்கெல்லாம் பயப்படுவர்கள் அல்ல. எங்களை பொறுத்தளவிற்கு சட்டப்படி நாங்கள் எப்பொழுதும் நடந்து கொள்கிறோம். ரைடெல்லாம் காட்டி எங்களுடைய தொண்டை எங்களுக்கு எங்களுடைய உழைப்பை நீங்கள் அதை ஒன்று நீங்கள் நிறுத்திட முடியாது. நான் ஏற்கனவே சொல்ல போல ஏற்கனவே ரைடு விட்டீங்க, 2 நாள் என்னுடைய பணிகள் அன்றைக்கு குறைந்தது. இன்றைக்கு 5 நாள் என்ன வச்சுருக்கிறீங்க? என்னுடைய கழக பணிகள், என்னுடைய அரசு பணிகள் 5 தினங்களாக நடைபெறவில்லை. அதுதான் உங்களால் முடக்க முடிஞ்சது. ஆனால் இன்னும் வேகமாக நான் அரசாங்கத்திற்காகவும் கட்சிக்காக நான் உழைக்க நான் வந்து தயாராக இருக்கிறேன். ஆனால்தான் மாண்புமிகு தம்பி இளவல் உதயநிதியே சொன்னார், இப்போ ஐடி விங்கு அப்படின்றது இன்கம் டேக்ஸ் அப்படின்றது இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு அது ஒரு அணியாகவே ஆயிடுச்சு. இப்போ எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர் அணி, இளைஞர் அணி, விவசாய அணி, தொழிலாளர் அணி, வழக்கறிஞர் அணி என்று இப்படி ஒரு அணி இருப்பதைப் போல பாரதிய கட்சிக்கு இப்போ வந்து ஐடி விங்கும் ஒரு அணியாக மாறிவிட்டது என்று நம்முடைய இளவல் தம்பி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2 தினம் சொன்னார். அதான உண்மையான நிலைமை. எனவே எதுக்கு நான் இது சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இதை வந்து கழக முன்னணியை அச்சுறுத்துவது, அமைச்சர்களை அச்சுறுத்துவது, இதெல்லாம் வந்து எந்த காலத்திலும் வந்து இது வரைக்கும் அரசியலில் நடந்ததில்லை. ஐடி விங்கின்றது என்ன இப்போ தான் புதுசாக வந்ததா? 10 ஆண்டு காலம் ஏற்கனவே மன்மோகன் சிங் அவர்கள் பிரதம அமைச்சராக இருக்கிற பொழுது, இன்னும் சொல்லப்போனால் அவர் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர், உலகமே பாராட்டியவர் அவர்லாம். அவர் காலத்தில் இப்படித்தான் எங்கே பார்த்தாலும் அந்த ஐடி ரைடு நடைபெற்று கொண்டிருந்ததா? நான் இன்னும் கூட வெளிப்படையாக சொல்கிறேன், ரொம்ப உயர்ந்த மனிதர் வாஜ்பாய் என்பவர், அவர் பிரதம அமைச்சராக இருந்தார்கள். தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல வந்து இது போன்று எதிர்கட்சிக்காரர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அரசியல் என்கிற பேரில் எத்தனை வீட்டில் ஏற்கனவே ரைடு நடந்திருக்கிறது. ஆக இப்பொழுது தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்கிற ஒரே காரணத்தை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை, நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை, அமைச்சர் பெருமக்களை அச்சுறுத்துவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? ஒன்றை மட்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மிசாவே பார்த்தவர், இதெல்லாம் தாண்டி பார்த்தவர். அவரால் அரவணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு இலக்கு என்னன்னு சொன்னாக்கா, நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கிலே அவரை ஆணையேற்று 40க்கு 40 நாடாளுமன்றத்தை பிடிப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் மொழிய. அதில் யார் வந்து என்ன தலையிட்டாலும் சரி, எதை செய்தாலும் சரி,
எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் தான் எங்களுடைய கவனங்கள் இருக்குமே ஒழிய வேறொன்று இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே அந்த அடிப்படையில் இந்த ரைடு என்பது எங்களை முடக்குவதற்காக வந்த ஒரு இதாக தான் நினைக்கிறேன் ஒழிய வேறொன்றுமல்ல. மீண்டும் வர சொல்கிறேன், எனக்கும் அந்த அறக்கட்டளைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் அதில் உறுப்பினராக இல்லை, அறங்காவலராக இல்லை, அதுக்கு சேர்மனாக இல்லை. என்னை சேர்மேன் சேர்மன் என்று சொல்கிறதுக்கு ஒரே காரணம், அந்த அறக்கட்டளை நான் முதல் முதலாக ஆரம்பித்த காரணத்தினால். ஆங்கிலத்தில் சொல்லலாம் பவுண்டரி சேர்மன் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் என்னை வந்து ஒரு மரியாதை இருக்குது ஒழிய. ஆனால் அதுக்கு எனக்கு எந்த வித சம்பந்தம் இல்லைன்றது தான் என்னுடைய அழுத்தமான கருத்து. அதுதான் உங்கள்கிட்ட நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் அதை பதிவு செய்துட்டேன். காசா கிராண்டுன்றது யாருன்னு உனக்கு இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்பாசாமி என்பவர் நான் எப்பயாவது கோயம்புத்தூருக்கு ஏதாவது நான் சுற்றுப்பயணம் போகிற பொழுது, அரசு விடுதி கிடைக்காத பொழுது, அந்த அப்பாசாமியை கட்டியிருக்கிற ரெசிடென்ஸ் ஹோட்டலில் ஒரு தங்குகிற வாய்ப்பு எனக்கு உண்டு. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெசிடென்ஸ் ஹோட்டலில் நான் தங்குறது பில் இருக்குல்ல, வாய்ப்பு உண்டு. அது கூட என்ன, தேர்தல் நேரத்தில் நான் அரசு இதில் நான் தங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் எங்கேயும் நான் தங்கியிருப்பேன். அந்த அடிப்படையில் எப்பாவது அவர் என்னை வந்து ஒரு அமைச்சர் வர்றார், இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஏதாவது வரவேற்று இருக்கலாம் ஒழிய, அது கூட எனக்கு நினைவில்லை. அவருக்கு எனக்கு எந்த விதமான வந்து எந்த தொடர்பும் இல்லை. நான் தான் சொன்னேன், ரெண்டு நாளாக பார்த்தா காசா கிராண்ட்லேயும் அப்பாசாமியிலும் 500 கோடி ரூபாய் பிடிச்சிட்டாங்க, 200 கோடி பிடிச்சி விட்டாங்க, டாக்கா பிடிச்சி விட்டாங்க, அப்படியெல்லாம் அந்த தொலைக்காட்சியில் வந்ததால் தான் நான் அழுத்தமாக சொல்கிறேன். 100% அந்த இரண்டு கம்பெனிக்கும் எனக்கும் என் துறைக்கும் இந்த இடத்துல கூட எனக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க சொல்ல அந்த மீனா ஜெயக்குமார்ன்றது பேரு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஜெயக்குமார் தான். ஜெயக்குமார் யாரு? திருவண்ணாமலையில் சின்னக்கடத்தூர்ல பிறந்தவர் ஜெயக்குமார். அவருடைய தம்பி முருகன் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறார். அவர் இந்த ஊருக்காரர். இங்கேருந்து சின்ன வயசில் அவர் கோயம்புத்தூருக்கு போய் அங்கே போய் சில பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து, ரியல் எஸ்டேட்லாம் ஆரம்பித்து, ஆஸ்பத்திரியில் கூட சரி பார்த்தீங்கன்னா பால் பூத்து முதல் கொண்டு ஆரம்பித்து அங்கேயே போய் அங்கேயே அவர் திருமணம் பண்ணி கொண்டவர். நம்பூருக்கார பெண்ணு கூட கிடையாது, நம்பூரும் கிடையாது. அவர் நம்பூரில் போயிட்டார், அங்கே போய் செட்டில் ஆகி அவர் பெருமை பிஸ்னஸ். அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டு காலமாக அவர் ரியல் எஸ்டேட் ஓனர். அவர் பல தொழில் செய்கிறவர். அவர் அதனால் வந்து அவர் நம்பூருக்காக இருந்ததுக்காக சென்னைக்கு போனால் அவர் என்னை வந்து கோயம்புத்தூருக்கு போனால் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். இன்னும் கேட்டால் அவர் முத எனக்கு இவர் உங்கூருக்காரனை அறிமுகப்படுத்தினே யாருன்னா, முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி தான் ஒரு நாள் இவர் உங்கூருக்கார் அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அப்புறம் தான் எனக்கு ஒரு பழக்கம். அப்போ நான் போகும்போது உள்ளூர்கார் வராருன்னு அவரை ரிசீவ் பண்ண மாட்டார், அது பெரிய குலக்குற்றமாக. நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன், பல முறை அரசு சார்பாக பணிகள் சார்பாக நான் போகிறேன். அப்போ வந்து உள்ளூர்காரன் வந்து அவர் என்னை வந்து வாங்க அப்படின்னு அழைக்கிறது தப்பா, என்னோட பேசுவது தப்பா? ஆனால் அவருடைய பிஸ்னஸ்ஸையும் எனக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவருடைய மனைவி அவருடைய அந்த ஊரில் இருக்கிற மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க, அந்த ஊரில் கழக முன்னோடிலாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய பரந்தின பேரில் அவங்க வந்து கட்சியில் பதவி வாங்கியிருக்கலாம். ஆனால் அதையும் என்னையும் அந்த குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் தொடர்புப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா அதை? அதான் சொன்ன தவறான செய்திகளை அவங்க கற்பனைக்கு என்னென்ன எட்டுமோ அப்படிப்பட்ட செய்திகளை 4 தினங்களாக நீங்கள் விரைச்சிருந்துருக்கிறீங்க. தனிப்பட்ட முறையில் என்னுடைய கேரக்டர் அசாத் பண்ணலான்னு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, அது எந்த காலத்திலையும் முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் நேர்மையானவனாக, என் மனசாட்சிக்கு பயந்தவனாக, என் தலைமைக்கு கட்டுப்பட்டவனாக என்றைக்கு நான் இருப்பேன். நீங்க 20 வருஷமா தெரியும் எனக்கு உங்ககிட்ட. நீங்க 1 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தாக்க அது புடிச்சிட்டா உடனே ஐயப்பன் உங்களுக்கு தெரியும், அந்த பணம் உங்களுக்கு தான் நீங்க சொல்லிட முடியுமா? அங்கங்க ரைடு நடந்ததுன்னு சொன்னாக்கா ஒரு வரியில சொல்றேன், என் வீட்டிலேயோ என் மனைவி வீட்டிலேயோ என்னுடைய 2 பிள்ளைகள் வீட்டிலையோ அல்லது கல்லூரி வளாகத்திலேயோ ஒரே 1 பைசா அவங்க சீஸ் பண்ணியிருந்தாலும் கூட அதை நான் பொறுப்பேற்று நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவன் தொழில் செய்கிறான், தொழில் செய்கிற இடத்துல அவன் தான் வந்து கணக்கு ஒழுங்காக காட்டாலை அவர் ரைடு போன இடத்துல பணம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? எங்கேயோ தானிப்பாளில் ஒரு முருகேசன் ஒரு தம்பி
அவர் திமுக அடிப்பட்ட ஒரு உறுப்பினர். அவர் திருவண்ணாமலை பெட்ரோல் பங்கு வச்சுருக்கிறாரு. அவர் தானிப்பாடில் வந்து ரைஸ் மில் வச்சுருக்கிறாரு. அவர் வீட்டில் பணம் முடிச்சாக என்ன எப்படி நீங்கள் தொடர்புபடுத்த முடியும்? நான் தான் சொன்னேன், என்னோட ஒருத்தர் பழகிறதாலேயோ கிட்ட ஒரு மனு கொடுத்து அவங்க பிரச்சனை தீர்த்துக்கிறதாலேயோ அமைச்சர் என்கிற பொருள் என் வீட்டுக்கு வர்றதாலேயோ அவரெல்லாம் தொடர்புபடுத்தி அங்கே பணம்லாம் எடுத்துருக்கிறாங்க, உங்கள் தொடர்புபடுத்தி பணம் எடுத்துக்கிறாங்க, அது உங்களுதா அப்படின்னு கேட்கறது என்பதே தவறாக இருந்தது. ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய கல்லூரி நிர்வாகத்திலேயோ அல்லது என்னுடைய வீட்டிலேயோ என்னுடைய மனைவி வீட்டிலேயோ என்னுடைய இரண்டு பிள்ளைகள் வீட்டிலேயோ ஒரு பைசா கூட அவர்கள் எதையும் பணம் எடுக்கலை. அது வந்து முற்றிலும் வந்த செய்தி என்பது முழுக்க முழுக்க அது தவறான செய்தி. நாடாளுமன்றத்தில் பிரதமர் வந்து உங்களை உங்களுடைய பெயரையும் சொல்லி பேசியிருக்காரு. அதே மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் உங்களை குறிவைத்து பேசியிருக்காங்க. அதெல்லாம் இந்த வருமான வரித்துறையினுடைய சோதனைக்கு அடிப்படையாக இருந்திருக்குமா? இருக்கலாம். நான் அன்றைய தினம் பேசுகிற பொழுது என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு திராவிட கழகத்தினுடைய நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போது நான் தெளிவாக நான் சொன்னேன், தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு காலத்தில் நான் சொன்னேன், ஏன்னா அது திராவிட கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக கொள்கையாக இருந்தது. ஒரு காலத்தில் வந்து திராவிட நாடு வேண்டும் என்று சொன்ன காலம் ஒரு காலம் உண்டு, இப்போ இல்லை ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் இந்தியா என்பது எங்கள் தூரத்தில் இருக்கிற ஊர் என்று எண்ணிய மக்களெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைய தினம் இந்தியா என்பதை காப்பாற்றுகின்ற பொறுப்பு என்னுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் அண்ணன் மு க ஸ்டாலினுக்குத்தான் இருக்கிறது என்று தான் நான் என்னுடைய உரை இருந்தது. ஆனால் அதை பிரதம அமைச்சருக்கோ அல்லது நிதியமைச்சருக்கோ செய்திகள் அனுப்பியவர்கள் தமிழ்நாட்டில் அது அறகுறையாக அனுப்பியதன் அடிப்படையில் அவர்கள் பேசினார்கள். அதுக்கு பின்னால் நான் பேசின முழுமை பேச்சையும் எடுத்து எங்களுடைய குழுத்தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய குழுத்தலைவர் அருமையின் பொருளாளர் அண்ணன் பாலு அவர்கள் முழு பேச்சையும் அது எடுத்து டேப்பை முதற்கொண்டு எடுத்துக்கொண்டு சபாநாயகரிடத்தில் கொடுத்து இதுதான் எங்களுடைய அமைச்சர் பேசிய பேச்சு, யாரோ ஒரு தவறான செய்தியை பிரதம அமைச்சருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்து அப்பொழுது பரிமாறப்பட்டது. அதோடு அது அந்த பிரச்சனை அதோடு அது நின்றுவிட்டது. அதனுடைய தொடர்ச்சியா இல்லையா என்பது என்னால் கற்பனையாக சொல்ல முடியாது. இதில் அபிராமி ராமநாத என்பது எனக்கு ஆளே தெரியாது. இது வரைக்கும் அபிராமி தியேட்டர் வேணா அந்த காலத்து அது கூட இப்போ கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஏதாவது நான் திரைப்படம் போய் பார்த்துருக்கலாம் மொழியை புரசவாகத்திருக்கிற அபிராமி தியேட்டரில். அந்த அபிராமி ராமநாத என்பது எனக்கு நேரடியான பரிச்சயமும் கிடையாது. அவருடன் நான் அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்பொழுதும் கிடையாது. எனக்கு திருவண்ணாமலையில் அருணை வெங்கட் வீட்டில் வருமான வரித்துறை அதான் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் இப்போ நான் கல இதை சொன்னேன், எங்கள் தாலிப்பாடி சொன்னேன். திருவண்ணாமலையில் இருக்கிற அருணை வெங்கட் என்பவர் ஏறத்தாழ உங்களுக்கெல்லாம் தினம் 20 ஆண்டு காலமாக அவர் ஒரு ஒப்பந்ததாரர். 10 ஆண்டு காலம் வந்து அதிமுக ஆட்சி நடக்கிற பொழுது கூட அவர் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாராக இருந்து அவர் வந்து சம்பாதிச்சு கொண்டிருப்பவர். அவர் தொடர்ந்து ஒப்பந்ததாரர். அவர் திமுக என்பதை விட அவர் தொடர்ந்து ஒப்பந்ததாரர் தான். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு எந்த ஒரு பதவியும் கிடையாது. ஒரு ஒரு அனுதாபி அவர், ஆனால் ஒப்பந்ததார். அவர் அவருடைய தொழிலே ஒப்பந்தம்தான். அந்த ஒப்பந்த அடிப்படையில் அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அவர் வீட்டில் வந்து ரைடு பண்ணும்போது பணம் இருந்ததுன்னு சொன்னாக்கா அது எப்படி வேலுக்கு சம்மந்தமாகும்? ஒப்பந்ததார் வீட்டில் பணம் இருக்குது, நிறைய வேலை எடுத்திருக்கிறாரு. அது அரசாங்கத்தில் இன்கம் டேக்ஸ் தான் கணக்கு பார்க்கணும். இந்த வருஷத்தில் எத்தனை கோடி அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ பணம் கையில் வச்சுருக்கிறாரு, எவ்வளோ ஒரு டேக்ஸி கட்டணும் அப்படின்னு ஐடி தானே பார்க்கணும். அதனால் அந்த பணிகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க பணம் கிடைச்சது அவர்கிட்டன்னு சொன்னால் அதுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். மொழிய நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியாத? ஆனால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ரைட், மகிழ்ச்சி, நன்றி. இதை மாத்திரம் கொஞ்சம் முழுமையாக நீங்கள் லைவில் போனது போட்டோம். நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் ஒழுங்காக கொஞ்சம் அதெல்லாம் போடுங்க. கொஞ்சம் இதில் அரை குரெல்லாம் வெட்டாதீங்க. ராஜா உணவு சேர்த்தாங்க. ரைட், அனைவருக்கும் நன்றி. நன்றி. சார் சார் அத்தான் சார்.